வணக்கமுகோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கமுகோ சரியா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து கடலை காட்டில் உட்காந்துட்டு ஆடு மேய்க்கிற ஃப்ரெண்ட்ஸ் சரியா. வணக்கமுகா வணக்கமுகா ஆலையும் மண்டையும் மூஞ்சும் முகரக்கட்டையும் சனின்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நேற்று அவள் வந்து வீடியோ போட்டதில் வந்து நம்பரை நீ கொடுற ஆம்பளையாக இருந்தாலும் கொடுத்தா நான் போட்டு விட்டுங்கண்ணே. இன்றைக்கி வந்துட்டு கால் பண்ணிச்சு அந்த கொடுங்குரங்கு சரியாண்டு வந்துட்டு அப்படியே பெரிய தட்டப்பட தட்டப்பட பக்கர 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 அடிச்சு பக்கர பக்கர பக்கரெலாம் நீ ஆடு. இது என்னமோ சொன்னாலே ரெக்கார்டிங் பண்ணலாம், என் வாய்ஸ் நான் பேசினதை வந்து ரெக்கார்டிங் பண்ணி இப்போ போட்டு என்னை வந்து அவமானப்படுத்த போகிறாங்களாம். ஆமாம், இவர் இவங்க இவ பெரிய இவ ஏண்டி உடனே ஊர் ஃபுல்லாக அம்மாவட்டுறாங்க, தாய் கிளவிங்கிறானுங்க, அப்புறம் இன்னும் என்னென்னமோ பேர் உனக்கு வச்சுருக்காங்க. என்ன நேற்று ஒருத்தன் அப்படி தான் என்ன வச்சுருக்கான், வாஷ் பேசன் வாய் ஷீலாட்டு. நீ வந்து அப்படியே ஃபோன் பேசி என்னை மண்ணால் குடியில் வந்து தூக்கிடுவியா, உன்னை நான் தூக்குறேன், நான் தான் சொல்லியிருக்கேனே, நீ அப்படியே ரெக்கார்டு போட்டாலும் போடு, நான் உன்னை தூக்குறது தூக்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவகிட்ட சொன்னது தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மற்ற டிக்கெட்லாம் வந்துட்டு அந்த ஆபாசம் அது இதுன்னு பேசுகிறாங்கள்ல அதுக்கெல்லாம் தனித்தனியாக ஆள் நிறையா வந்துருச்சு. இவளுக்கு யாருமே கிடையாது. இவ்வளோ வந்துட்டு ரோடு ரோடாக சுத்தம் போது இவள் எப்படி அட்ரஸ் போடுவோம், அட்ரஸ் கேட்டேன் அட்ரஸ் கொடுக்கல பயபுள்ள காரமடன்னு தெரியும். இதை போய் எங்கே வர ஆனால் சொன்னால் தெரியும், இந்த ஒரு பைத்தியம் இங்கே ஒன்று இருக்குது காரமடையில் கமுங்க அப்படின்ட்டு அந்த பைத்தியம் பேரை கேட்டால் தெரியும். அதெல்லாம் வேண்டாம், இவள் எப்படியாக இருந்தாலும் மக அந்த ஊர் ஊராக போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மதுரை பஸ் ஸ்டாண்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்து என்னை மீட் பண்ணுறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாள். அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் இந்த கொடுங்குரங்கு கிளம்பும்போது அப்படியே லபக்குன்னு தூக்கிட்டு போய் ஏர்வாடியோ இல்லை நாகூரோ அங்கே தான் கட்டி போடணும். இதில் வேறு என்ன ரெக்கா இது என்ன சொல்கிறேன், அப்போ அவளை கட்டி போட்டால் நானும் வந்துட்டு அவள் கூட இருக்கணுமா, டவுசரை போட்டுக்கிட்டே உட்காந்துருக்கோமா, அவளை விடக்கூடாது. நீ என்ன தான் டங்க டக்கிற வேலை பார்த்துட்டு பங்க பக்கிற வேலைலாம் பார்த்துக்கிட்டு நீ இருந்தாலும் மகாலே ஒன்றை நான் விடமாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ சரியா. அதுங்க ரெண்டுத்துக்கும் வந்துட்டு ஆல்ரெடி இப்போ நிறையா பேர் வந்துட்டாங்க சரியா, உன்னைய இது பண்ணுறதுக்கு ஆள் இன்னும் வரலை, இனிமேல் தான் உன்னை பேசுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு தான் உனக்கு யாராவது வந்து வைப்பாங்க, நல்லா பெரிய ஆப்பா வைப்பாங்க. உனக்கு நேற்று அப்படி தான் காந்திருக்கேன், அப்புறம் பேண்ட் ஒரு கரகாட்டக்காரி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சிக்கன் சாப்பிட்றேன் சாமான், நாங்களாம் சிக்கன் சாப்பிட்டதே இல்லை சிக்கன் பார்த்ததே இல்லை. ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா நல்லா பட்டி டிங்கிரிங் போட்டுக்கிட்டு கரகாட்டத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஒரு இன்னும் இன்னும் உட்காந்துக்கிட்டா டக்கு 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 பக்கர 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 ஷேன். நீ எங்கே தான் சுற்றி எங்கே தான் போனாலும் மகளை நீ எங்கேயாவது தனியாக மாட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது வந்து இவன் அந்த பக்கம் அந்த கோயம்புத்தூர் பக்கம் மதுரை பக்கம் அந்த திருப்பூர் பக்கம்லாம் வந்தான்னு வச்சுக்கோங்க, லபக்குன்னு பிடிச்சி கட்டி வச்சுருங்க, அப்படியே லாபகமாக தூக்கிட்டு ஏர்வாடி இல்லைன்னா நாகூர் போயிடும். ஏன்னா இவ ஆல்ரெடி பண்ண வீடியோலாம் உங்களுக்கு தெரியும்ல, அதனால் வந்துட்டு அதை வச்சே நம்ம வந்துட்டு இந்த அந்த காத்து கருப்பு கலையோட வந்து டண்டனக்க டண்டனக்க டண்டனக்கன்ற ரோட்டில் ஆனால் பற்றியா மூஞ்சியில் இதெல்லாம் அப்பிக்கிட்டு அதனால் வந்துட்டு அந்த மாதிரி வரும்போது பசங்களாம் பிடிச்சி வைங்க, இதை வெளியில் விடாதீங்க எப்போ பார்த்தாலும் தாய்கலவி. இவளை வந்து நான் தாய்கலவின்னு சொல்கிறது இவளுக்கு வந்து இதாகவும் தான் மரியாதையை பேசுங்கிறா. ஆனால் என்னைய வந்துட்டு மண்ணை சாதிக்கு வெங்காய சாதிக்கு என்னென்னமோ சொல்கிறாளே, அல்ட்டா வாயி இல்ட்டா வாயி உல்ட்டா வாயி புல்ட்டா வாயின்ட்டு. நீ அப்புறம் என்ன வாயி, இவ என்ன மிரட்டுறா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபோன் அடித்தா நம்பர் போட சொன்னால் நம்பரே போட்டேன், இப்போ வந்து அடித்தா சாயந்தரமாக இவ பக்கர 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 பக்கரன்ட்டு வந்து பேசுனுச்சு. ஒரு ஒரு பத்து நிமிஷம் பேசி என்னை திட்டுனுச்சு, நானும் பிடிச்சி ஏறி விட்டுருக்கேன். இது ஏன்னா இருடா உனக்கு நான் வந்து ரெக்கார்டை தூக்கி நான் போட்டு விட்றேன். ஆமாம் ரெக்கார்டை தூக்கி போடு, பெரிய நம்ம வந்து கள்ளக்காதல் பண்ண ரெக்கார்டு இது, உடனே நான் கழுவி ஊற்றிருக்கேன் நல்லா மூதேவி மூஞ்சும் மோக்கரக்கட்டையும். இந்த மாதிரி இந்த நேற்று ஒரு வீடியோ போட்டு வந்து ஒரு பாட்டியோட உக்காந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவங்க பத்தாடு வச்சுருக்காங்க, நாங்கள் ஏழு ஆடு வச்சுருக்கோம், நாங்கள் அஞ்சு ஆடு வச்சுருக்கோம் அப்படின்னு அதை ஒடுங்கு மரியாதை. அந்த வேலை பார்த்துக்கிட்டு நீயும் தாய் கிளவி அவங்களும் கிளவி ரெண்டு பேரும் என்ன பண்ணி வெத்தலையை போட்டுக்கிட்டு அழகாக உக்காந்துக்கிட்டு ஏதோ பாட்டை பாடிக்கிட்டு ஏதோ ஆட்டை ஓட்டிக்கிட்டு ஏதாவது வீடியோ பண்ணு. மகளை திருப்பி வந்து என் விஷயத்தில் வந்துட்டு ஷ்ன்னு ஆடுனேன்னு வச்சுக்க, அந்த காட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஒரே போடு சரியா, ஓடி போயிரு வந்துட்டு ரெக்கார்டிங் எடுத்துகிட்டேன் நான் பாட பாட வணக்கமுகோ வணக்கமுகோ வணக்கமுகோ. இவ்வளோ ஏதாவது பண்ணுவேன், எவ்வளோ பேர் இருக்கீங்க, ஒன்று ஒரு குண்டமாவாக அடக்கி உடக்கி தூக்கி உள்ளே போட்டு இப்போ வெளியில் வந்து அது என்னமோ பண்ணிக்கிட்டு கிடக்கு. இப்போ இது வந்துட்டு ஆடிக்கிட்டு நிற்குது,
கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஒரு ஃப்ராங்கை போட்டுருவோம் சீக்கிரமாக. எது மூலியமாவது இப்போ அவ அடி வாங்கினல்ல என்கிட்ட, அதே மாதிரி இவளுக்கு ஏதாவது ஒரு ஃப்ராங்க் பண்ணுறோம், வச்சு செய்கிறோம் ஓகேவா. அது நல்ல சேனலாக பார்த்துட்டு அழகாக செய்கிறோம் ஓகேவா. அன்னைக்கு குட்டுக்கிற அடியில் மட்டும் வணக்கம் கோஷில, அப்புறம் உனக்கு கீழே போகும் பேலா கடவுளே. நீங்களே பேசுங்க, அவளை எவ்வளோ பேர் அந்த பக்கமே சுற்றிக்கிட்டு இருக்காதிங்க, இதையும் கொஞ்சம் பாருங்கள், இது ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு கிடக்குது.